வணக்கம் கடகராசி நண்பர்களே, இந்த 2022 ராகுகேது வந்து பெயர்ச்சியாக போகுது. ராகு பகவான் உங்கள் ராசியில் இருந்து, அதாவது உங்கள் ராசிக்கு 11வது ராசியிலிருந்து 10வது ராசிக்கு வந்து பெயர்ச்சியாக போகிறார். கேது பகவான் கடகராசியிலிருந்து 5வது ராசியிலிருந்து 4வது ராசிக்கு வந்து பெயர்ச்சியாக போகிறார். இதனால் எந்த மாதிரியான பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நாம் பார்க்கலாம். பிளவ வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி தான் ராகுகேது பெயர்ச்சி வருது. ஆங்கிலத்துக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2022 திங்கக்கிழமை வந்து பெயர்ச்சி ஆகுதுங்க. இப்போ இதனுடைய பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகு பகவான் 11வது ராசியில் தான் இவ்வளோ நாள் இருந்தார். ராகு 11வது ராசியில் இருந்தால் அபரிதமான பலன்களையும் அற்புதமான பலன்களையும் கொடுக்கணுங்கிறது விதி. ஆனால் அவர் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கல. காரணம், அவருனால் கொடுக்க முடியாது. காரணம், 11வது ராசியில் நற்பலன்களை கொடுக்கணும்னு இருந்தாலும் அந்த ராசி தான் ராகு பகவானுக்கு நீச்ச ராசி. அதனால் நீச்ச ராசியில் ராகு இருக்கிற போது மிகப்பெரிய நன்மைகளை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லாமல் வந்து போச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்து கொடுக்கல. கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு 5வது ராசியில் இருந்தார். அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தொந்தரவு, மனக்குறைகள் அப்படின்னு கொடுக்கணும்னு இருந்தார். அதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் ஒரு வகையில் உங்களை நிம்மதி இழக்க வந்து செஞ்சிருந்திருப்பார். இதுதான் கடந்த ராகுகேது பேச்சியில் வந்து நடந்துச்சு. இதனாலேயே பல கடகராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துருச்சு. சிலருக்கு பொருளாதார கஷ்டம் வந்து வந்துருச்சு, சிலருக்கு தொழில் வேலை அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வரலை, பலருக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்துருச்சு. ஆக ஏதேனும் ஒரு வகையில் கடகராசிக்காரவங்க கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு விதி வந்து இருந்துச்சு. அதனால் நிறைய கடகராசிக்காரவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால், அந்த கஷ்டங்கள் எல்லாமே இனிமேல் முடிவுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஜாதகத்துப்படி இருக்கு. சரி, இனிமேல் என்ன மாதிரியான நற்பலன்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ தொழில் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, தொழிலுக்கும் ராகுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனாலுமே ராகு பகவான் 10வது இடத்துல இருக்கனால தொழில் சார்ந்த பலன்களை வந்து கொடுப்பாருங்க. அப்போது ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொழில் மாற்றங்களை ஏற்படுத்தணுங்கிறது விதி. அதனால் தொழில் மாற்றங்களை வந்து ராகு பகவான் வந்து ஏற்படுத்தி தருவார். ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையிலையும், ஆடை ஆபரணம் கலைத்துறை சம்பந்தப்பட்ட வகையிலையும், மருத்துவம் சார்ந்த வகையிலையும், ஆன்மீகம் சார்ந்த வகையிலையும் தான் தொழில்களையும் அதனால் வரக்கூடிய லாபங்களையும் வந்து கொடுப்பார். இப்போ இது போன்ற தொழில்களை கொடுக்கணும், அல்லது இது போன்ற தொழில்களில் ஏற்கனவே ஈடுபட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நற்பலன்கள் வந்து கிடைக்குங்க. கட்டடக்கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்களை வந்து ராகு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி திரைப்படத்துறை, அடுத்து இந்த சின்ன திரை இருக்கு இல்லையா, அதுலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோக பலன்களை வந்து கொடுப்பாருங்க அவர். பிற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நார்மலான பலன்களை தான் அவர் கொடுப்பார். சரிங்களா, இப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல் 6 மாதத்தில் அதாவது 2022 மார்ச்சில் இருந்து 2022 டிசம்பர் வரைக்கும் அப்படி வச்சுக்குவோம், இந்த காலத்தில் சில கடகராசிக்காரவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குங்க. ஒன்று, நீங்களாக தேடி போய் அரசாங்க வேலையை பெறலாம். அப்படி இல்லைன்னாலும் உங்களை தேடி அந்த அரசாங்க வேலை வந்து வரும். நீங்கள் சும்மாவே இருப்பீங்க, யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜாப்புக்கு வந்து சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் சேர்றீங்களா, அதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்காக பணம் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்லாம் ஒரு சிலரெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா, இப்படி வாய்ப்புகள் வந்து அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு தேடி வரும். அதனால் சிலருக்கு இந்த வருடத்தில் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. இது வந்து எதிர்பாராமல் நடந்துடும், நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா ராகு வந்து எதிர்பாராத பதவிகளை கொடுக்கக்கூடியவர். அதனால் எதிர்பாராத வகையில் அந்த வேலைகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டுகள் வந்து கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த வருடத்தில் வந்து இருக்கதா செய்யுது.
ஒரு சிலருக்கு இந்த அரசியல்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அரசியல்ல வந்து வெற்றிகள் கிடைக்குங்க, அரசியல்ல வந்து பட்டம் பதவிகள்லாம் கிடைக்கும். ஒரு சிலர் அரசியல்ல வந்து வெற்றி வாய்ப்புகளை வந்து நம்ம பெறலாம், எலெக்ஷன்ல நின்னா வந்து அதுலாம் வெற்றிகள் வந்து கிடைக்கும். இப்ப ஏற்கனவே நடந்த எலெக்ஷனை விட்டுறணும், ஏன்னா அதுக்கும் இந்த ராகுகேது பேச்சுக்கும் சம்மந்தம் கிடையாது. இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசிக்கு அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்மைகள் கிடைக்கும், கட்சிகள் கட்சி பணிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகளும் ஆதாயமும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை அந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க இனி வரும் காலங்களில். பொருளாதாரம் நல்லா இருக்குமானா, பொருளாதாரம் நல்லா இருக்குங்க. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் பொருளாதாரம் நல்லா இருக்கும். அப்போ எப்படி பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஒரு சிலருக்கு வந்து கடன் காட்சிகள் வந்து நிறையா இருக்கும், அந்த கடன் காட்சிகள் எல்லாம் அடைக்கிற மாதிரியான தொந்தரவுகள் வந்து சமீப காலமாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஏதேனும் ஒரு வகையில் வந்து அந்த டார்ச்சர் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம பணம் கொடுத்தாலும் அதை வந்து வந்து சேராது, அடுத்தவங்க பணம் கொடுத்தாலும் அதை கொடுக்கவும் முடியாது, அப்படியே கொடுத்தாலும் முழுமையான கடனை கொடுக்க முடியாது, முழுமையான பணத்தை கொடுக்க முடியாது. அதனால் அந்த பணத்தடங்கள் பணச்சிக்கல் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் வந்து இருக்கதா செய்யும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பணச்சிக்கல் அப்படிங்கிறது வந்து வராது. இப்போ வந்து ஏதேனும் ஒரு வகையில் பண சேதாரம் ஆகணும் அப்படின்னு வந்து இருக்கும். பண சேதாரம் ஆகணும்னா எதுலேயும் முதலீடு போடக்கூடாது, முதலீடு போட்டாலும் பிரச்சனை, அதில் வருமானங்களும் கரெக்டாக வராது. அதே மாதிரி இந்த லாட்ரி ரேஸு சூதாட்டம் இந்த வகையிலெல்லாம் ஈடுபடாதீங்க இந்த காலத்தில், ஏப்ரல் 13 வரைக்கும் மட்டும், அதுக்கப்புறம் ஈடுபட்ட பிரச்சனை இல்லை. அடுத்து பணம் ஏதாவது ஒரு வகையில் சேதாரம் ஆகணும்னு இருக்கனால சேதாரம் ஆயிரும், அல்லது ஏற்கனவே நம்ம சேமித்து வச்சுருந்தோம்னா அந்த பணங்கள் கூட கையை விட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து சமீபத்தில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் அந்த நகையினால் பிரச்சனை வரணும்னு இருக்கும், நகையை யார்ட்டையாக கொடுத்தாலும் பிரச்சனை, வாங்கினாலும் பிரச்சனை, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு அந்த விசேஷங்கள் யாராவது வைப்பாங்க, அந்த விசேஷங்கள் வைக்கிறதுலாம் ஏதாவது பிரச்சனைகள் வந்து சமீபத்தில் வந்திருக்கலாம், அல்லது ஏப்ரல் 13க்குள்ளே கூட ஒரு சிலருக்கு மட்டும் வரலாம், அதுக்கப்புறம் வந்து வராது, விசேஷங்கள் வைக்கிறதுல வராது. அடுத்து இந்த சாஸ்திர ரீதியாக நம்ம வீட்டில் பூஜைகள் செய்கிறது, கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் ஏப்ரல் 13 வரைக்கும் தடங்கலாகும். எந்த விதமான பூஜைகளோ ஹோமங்களோ மற்றபடி வேறு எதுவும் சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு அப்புறமா நீ இது போன்ற பூஜைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல ஆதாயம், குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி அதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்போ குழந்தைகள்னால நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த வருஷத்தில் வந்து கிடைக்குங்க. அடுத்து சிலர் வந்து இந்த வெளிநாடு சார்ந்து இருப்பாங்க, அந்த வெளிநாடு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் வந்து நடக்குங்க. அதாவது இந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தொழில் வெளிநாடு சார்ந்த தொழில் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு விசா கிடைக்கிறது, அடுத்து இந்த பிஆர் கிடைக்கிறது, அரசாங்க சலுகைகள் வேறு ஏதாவது வகையில் கிடைக்கிறது, ஏதேனும் ஒரு வழியில் அந்த வெளிநாட்டுனால வெளிநாட்டுக்காரவங்கனால நன்மைகள் நடக்கும், வெளிநாட்டு அரசாங்கத்தினாலெல்லாம் நன்மை வந்து சில கடகராசிக்காரவங்க வந்து இந்த வருடத்தில் நல்லாவே அனுபவிக்கலாங்க, அதனால சிறப்பாக தான் இருக்கும். ஸோ பொருளாதாரம் அப்படிங்கிறதும் முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்குது. கடன் காட்சிகளை அடைஞ்சு நீங்கள் நிம்மதி அடைகிறதுக்கான சூழ்நிலைகளையும் அந்த கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. அடுத்து திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிலருக்கு வந்து கடந்த காலத்தில் திருமணம் ஆகியிருந்திருக்காது, ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரவங்களுக்கு அப்புறம் ரொம்ப நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு அப்புறம் இப்போ கடகடன்னு திருமணம் நடந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துங்க. ஏதேனும் ஒரு வழியில் சமீபத்தில் சமீபமாகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சிலருக்கு வந்து இப்போ சமீபத்தில் நிச்சயமாக இருந்திருக்கலாம், அல்லது திருமணமே முடிஞ்சிருந்திருக்கலாம். அப்படி நிச்சயம் ஆகலை, திருமணம் முடியலை அப்படின்னா இப்போ கடகராசிக்காரவங்க அந்த நிச்சயதார்த்தம் திருமணம் அது சம்பந்தமான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கூடி சீக்கிரத்துலேயே ஒன்று நிச்சயதார்த்தம் நடக்கும், இல்லைன்னா திருமணமே நடந்து முடிஞ்சிருங்க. அதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு நற்பலன்கள் வந்து நடக்கக்கூடிய ஒரு காலமாக வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. சிலருக்கு வந்து இந்த ராகு பகவான் 10வது ராசியில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த சட்டத்துக்கு புறம்பான தொழில்களெல்லாம் செய்யணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். சட்டத்துக்கு புறம்பான தொழில்களை செஞ்சீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக காவல்துறையினால் பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது வந்துடும். அதனால் சட்டத்துக்கு புறம்பான தொழில்களை செய்யாதீங்க. உதாரணத்துக்கு இந்த கடத்தல், பதுக்கல், கலப்படம் செய்கிறது, அரசாங்கத்துக்கு இந்த
வரி பாக்கிகள் வந்து நம்ம செலுத்தாமல் இருக்கிறது, போதைப் பொருள்கள் கடத்துறது, இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான தொழில்களை எதையும் செஞ்சிடாதீங்க. ஆனால் செய்யணும்னு தோணும், செய்யறதுக்குடைய விதிகள் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வரும். ஆனால் அப்படி வருதுங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் வந்து வந்துடும். அதனால் அந்த தொழில்களில் மட்டும் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க. அடுத்து குழந்தை பேர் இல்லாமல் வந்து சில கடகராசிக்காரவங்க வந்து இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து வருங்க. அப்போ ஏதேனும் ஒரு வகையில் முதல் முதல்ல குழந்தை பெற்றுக்கிறவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அல்லது இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை அப்படின்னு எல்லாம் பெற்றுக்கணுன்னுலாம் சிலர் நினைப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியங்கள் கிடச்சி மனமகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி April 13 வரைக்கும் தான் கல்வியில் வந்து தடங்கள் இருக்கும் மாணவர்களுக்கு. April 13 அப்புறம் கல்வியில் வந்து எந்த தடங்களுமே மாணவர்களுக்கு வந்து இருக்காது. நார்மலாக நல்லா ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், நல்லா படிக்கலாம், நல்ல மதிப்பெண்கள் வந்து பெறலாம், அடுத்தடுத்து நினச்ச மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். போட்டித் தேர்வுகள்லாம் April 13 அப்புறமா நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த போட்டித் தேர்வுகளில் வந்து வெற்றி அடைகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். மார்க் அதிகமாக வாங்கி நம்ம நினச்ச மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஒருத்தர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த TNPSC எக்ஸாம் எழுதுறது அல்லது வேறு போட்டித் தேர்வுகள் எழுதுறது அந்த மாதிரிலாம் எழுதுனாங்கன்னா April 13 அப்புறமா வந்து வெற்றியை வந்து கொடுக்குங்க. அதன் மூலமாக வேலைகளையும் நம்ம பெறுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அதிகமாகவே அந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தர மாதிரி தான் இருக்குது. அடுத்து கேது பகவான் வந்து 4வது ராசியில் இருக்காரு. பொதுவாக கேது வந்து 4வது ராசியில் இருக்கிறது கொஞ்சம் நல்லது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயோ ஒரு சொத்து வாங்கியிருப்போம், அந்த சொத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு சொத்துக்கு வந்து நம்ம அட்வான்ஸ் போட்டு வச்சுருப்போம், அந்த சொத்தை வந்து நம்மளால் கிரயம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வழியில் அந்த வாங்கின சொத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் சமாளிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சமாளிக்க வந்து முடியுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், ஊர் மாற்றம் போன்ற பலன்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கும். தாயார் தாய் வழி உறவு அது வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். அப்போது உங்களுடைய அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வந்து நீங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அப்படி அம்மாவுக்கு நோய் நொடிகள் வரலை அப்படின்னா அந்த அம்மா கூட வந்து நமக்கு வந்து பகை ஏற்படுறது மாதிரியான ஒரு சூழல் வந்துடும். அடுத்து பக்கத்து வீட்டுக்கார்ட்ட நம்ம பேசாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசினாலே பகை வரும், சண்டை சச்சரவு வந்துடும். அதனால் பக்கத்து வீட்டுக்காரர் கூட பகை பாராட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 4வது இடத்துல அந்த கேது பகவான் இருந்தால் சொத்துக்களில் மட்டும் தொந்தரவு வரும். சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து தொந்தரவு வரும். அடுத்து வந்து சொத்துக்களை உருவாக்குறதுலையும் ஏதாவது தொந்தரவு வரலாம். ஒரு 1.5 வருஷ காலம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கேது பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சொத்துக்களில் வந்து பிரச்சனை வராது, தாயார் வகையில் வந்து பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி எல்லா காரியங்களையுமே சாதிச்சு நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தாங்க உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆக கடகராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி பல விதத்தில் நட்பலன்களை கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் வந்து இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறபோது மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வருங்க. அதன் மூலமாக அந்த வீடியோவை வந்து எளிதாக பார்க்கலாம். ஒரு சிலருக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அப்படி நோட்டிஃபிகேஷன் வராதுன்னா உங்களால் அந்த வீடியோவை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். அதனால தான் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. நன்றி கடகராசி நண்பர்களே.